ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஸ்ரீ கார்டனிங் சேனல். இன்றைய பதில் நம்ம கொத்தமல்லி தான் பார்க்க போகிறோங்க. கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. கொத்தமல்லிக்கு நீங்கள் பெருசாக பெரிய க்ரோ பேக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. வீட்டில் உபயோகம் இல்லாத டப்பா கூட நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதில் என்னென்னா, எப்பவுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்ததுன்னா கொத்தமல்லி வராது. அதுபோக அதிகமான வெயில் பட்டாலும் கொத்தமல்லி வராது, சரிங்களா? ஏன்னா கொத்தமல்லியோட முளைப்புத்திறன் பார்த்திங்கன்னா 15 நாள் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து வளருமா வளராதா அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து விதை முதல் அறுவடை வரை இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.